ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தினமும் ஈவியில் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ குறிப்பாக ஈவி இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல நியூஸு, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரைஸ் ரிடக்ஷனு இல்லை யாராச்சும் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவிக்கு வந்து நிறைய ஃபேவராகவே இல்லை அப்படின்றது தான் தெரியுது. நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டெப்லேருந்து அதிரடியான சில முடிவுகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது நல்லதா கெட்டதா அப்படின்றது தெரியல, அது போகிற போக்கில் தான் தெரியும். இப்போ ஃபேம் டூவை பற்றி ஆல்ரெடி பல வீடியோ நம்ம பேசியிருக்கோம். அதில் நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ கவர்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ண போகிறாங்க. ஈவன் ஃபேம் டூவோட சப்சிடியில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா, அதனால் நமக்கு பெனிஃபிட் ஆகுமா இல்லை ஏதாச்சும் பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்றது நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. இன்னொன்று, ஈவி வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இதோட முடிவில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் சொல்லணும், அதையும் கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேம் டூ சப்சிடி இது வந்த நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து நிறைய முறைகேடில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அஸ் அ கன்சியூமர் ஆஃப் நமக்கு வந்து நமக்கு அந்த ஃபேம் டூவால் முழுமையான ஒரு பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்றது தான் ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது. என்னென்னா ப்ரைஸ் வந்து இன்னும் குறைய மாட்டுது. ஓகேவா? என்ன தான் ஃபேம் டூ சப்சிடியில் 10,000 ஏற்றினாலும் சரி, 15,000 ஏற்றினாலும், 20,000 ஏற்றினாலும் ப்ரைஸ் வந்து கம்மியாக மாட்டுது. ஏன்னா எம்ஆர்பி ப்ரைஸை வந்து அதிகமாக வச்சு கம்பெனிஸ் விற்கிறாங்க அப்படின்றது ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து அதிரடியாக சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த ஃபேம் டூ சப்சிடியை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன டிஸ்க்ளைமராக நான் சொல்கிறேன். இந்த ஃபேம் டூவில் சில மாற்றங்கள் கொண்டு வரதா நமக்கு வந்து விஷயங்கள் வருதே தவிர, இது வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து எந்த சைட்லேயும் அப்டேட் பண்ணல அப்படின்றத நம்ம டிஸ்க்ளைமராக சொல்லுவோம். இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். இப்போதைக்கு சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஓகேவா? ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். பட் இப்படி ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி என்ன சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேம் டூவில் கொடுக்குற அந்த சப்சிடி அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. சரி, ஃபேம் டூவில் ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா 1 கிலோவாட்டுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து 15,000 ரூபாய் வரைக்கும் சப்சிடி இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த சப்சிடியோட கேப் அமௌண்ட் இருக்குல்ல, அதிகபட்சம் எவ்வளோ அவங்க கிளைம் பண்ணலாம் ஒரு ஸ்கூட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து 40% வரைக்கும் அவங்க வந்து கிளைம் பண்ண முடியும் அந்த குறிப்பிட்ட மாடல் ஸ்கூட்டருக்கு. ஓகேவா? இது வந்து லித்தியம் பேட்டரியாக இருக்கணும். இப்போ புதுசாக வந்து இதை சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன்ல, அங்கே என்ன பெருசாக ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோவாட்டுக்கு 10,000 ரூபாய் தான் கொடுக்கறதா ஒரு ஸ்லாட்டை கொண்டு வர போகிறாங்க. ஸோ 1 கிலோவாட்டுக்கு 15,000 ரூபாயிலேருந்து இப்போ 10,000 ரூபாய் தான். அதே நேரத்தில் அதிகபட்சம் ஸ்லாட் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டருக்கு அதிகபட்சம் எவ்வளோ, போன வாட்டி 40% வந்தது, அதை ரெடியூஸ் பண்ணி 15% அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த 15% அப்படின்றது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். ஏன்னா 40% அப்படின்றது அதிகம். ஸோ எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து 15%னா உங்களுக்கு ஓவரால் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டுமே ரொம்ப கம்மியாயிடும். அது என்ன அப்படின்றத நான் எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏத்தர் வைப்போம். ஏத்தர் தான் ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கூட்டரா. ஸோ இந்த ஏத்தரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,71,879 ரூபீஸ் இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஸோ இதில் 40% கேப், அதாவது இப்போ இருக்கிற நடைமுறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் எக்ஸ்ஷோரூம் வந்து 68,751 ரூபீஸு. ஸோ அதிகபட்சம் 68,751 வரைக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் அந்த ஒரு ஸ்கூட்டருக்கு, சப்சிடி கிடைக்கும். ஏதர் 450X வந்து 3.7 kW/h பேட்டரி இருக்குது. ஸோ இன்ட்டு 15,000 அப்படின்னு போட்டிங்கன்னா 55,500. ஸோ இதில் இந்த 40%ல நமக்கு வருதில்ல ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவும் அண்ட் இந்த பேட்டரியோட இந்த 15,000 ஆட் பண்ணுறோம்ல இந்த வேல்யூவும் கம்பேர் பண்ணும்போது எது கம்மியாக இருக்கோ அதோட வேல்யூ தான் நம்ம எடுத்துப்பாங்க. ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு 55,500 தான் கம்மி. ஸோ அதுதான் நமக்கு சப்சிடியாக கிடைக்கும். ஸோ சப்சிடி அமௌண்ட் ஏதர் 450X 55,000 ரூபீஸு. இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்களே இந்த 10,000 ரூபாய் அண்ட் 15% கேப்பு, அதில் பார்க்கும்போது நமக்கு 15% ஆஃப் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு 25,781 ரூபீஸ் தான் வருது. அதுவே 3.7 kW × 10,000 அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணால் 37,000 ரூபீஸ் வருது.
ஸோ இதில் கம்மியாக இருக்கிற வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,781. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸிமம் சப்சிடியோட கேப் வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் 40% இருக்கிறத அப்படியே பாதிக்கும் கம்மியாக 15%க்கு கொண்டு வந்தால் சப்சிடி அமௌண்ட் ரொம்ப கம்மியாகிடும், அதுதான் நமக்கு இதில் தெரியுது. ஸோ ஏதர் 450X இந்த புது அமெண்ட்மெண்ட் வந்தது அப்படின்னா நமக்கு 25,781 rupees தான் கிடைக்கும், 55,000 rupees கிடைக்காது. கம்பெனி வந்து பேட்டரி சைஸ் அதிகமாக்க முதல்ல நமக்கு வந்து நிறைய சப்சிடி அமௌண்ட் கிடைக்கும், ஏன்னா மேக்ஸிமம் 40% கேப் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பேட்டரி சைஸ் அதிகமாகும் போது நமக்கு வந்து சப்சிடி அமௌண்ட் கிடைக்கும். இப்போ பேட்டரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து சப்சிடி அமௌண்ட் கிடைக்காது. காரணம் என்னென்னா 15% கேப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எம்ஆர்பியில் 15% அப்படின்னு வரும்போது ஒரு 25,000 rupees மேலே போகாது. ஸோ எம்ஆர்பியை இன்னும் ஜாஸ்தி பண்ணால் தான் அதோட அமௌண்ட்டு ஜாஸ்தியாகும். ஸோ அப்படியே கேல்குலேட் பண்ணால் கூட நமக்கு வந்து ப்ரைஸ் ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர ப்ரைஸ் இறங்குறதுக்கான வாய்ப்பு துளி கூட இல்லை. இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதீங்க. எந்த ஸ்கூட்டர் வேணும் அப்படின்றத உடனடியே முடிவு எடுத்துகிட்டு இந்த மாதத்துக்குள்ளேயே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ண இந்த புதுசாக வந்திருக்கிற இந்த FAME2 சப்சிடி ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ஏறிடும். அன்டில் எக்ஷோரூம் ப்ரைஸை குறைச்சா மட்டும்தான் இதோட ப்ரைஸ் வந்து குறையும். ஸோ எக்ஷோரூம் ப்ரைஸை கம்பெனி சைட்லேருந்து குறைக்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே எக்ஷோரூம் ப்ரைஸை அதிகமாக வச்சுட்டாங்க, ஏன்னா அவங்க சப்சிடியில் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுனால. இப்போ எக்ஷோரூம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கா, கவர்மெண்ட் மானியத்துலேருந்தும் இவங்க வந்து குறைச்சிட்டாங்களா? ஸோ நம்ம வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக காசு கொடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குற மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸு கம்மியாகும். ஓகே, ஸோ இதுதான் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பார்க்குறாங்கன்னா, நீங்கள் எக்ஷோரூம் ப்ரைஸை கம்மி ஆக்குங்க, அப்போ நான் சப்சிடியில் ஏதாச்சும் கொடுக்குறேன். நீங்கள் எக்ஷோரூம் ப்ரைஸை ஜாஸ்தியை வச்சு சப்சிடியை நீங்கள் வந்து முறைகேடு பண்ணுறதுனால தான் நாங்கள் வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ தெரியுது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் இவி செக்டருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்பெனி சைட்லேருந்து எக்ஷோரூம் ப்ரைஸை கம்மி ஆக்குனா மட்டுமே தான் நமக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாகுமே தவிர, இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவி செக்டர்லேருந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ உள்நாட்டிலேயே பேட்டரி தொழில்நுட்பம் கொண்டு வந்தாங்க அப்படின்னும் போது பேட்டரியோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலையே வந்து சப்சிடி கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணாங்கன்னா உள்நாட்டில் பேட்டரி வந்து நிறைய தயாரிக்கப்படும். ஸோ நமக்கு பேட்டரியோட காஸ்ட்டு ஓவராலாக கம்மியாகும். ஸோ எம்ஆர்பி ப்ரைஸும் கம்மியாகும். ஸோ இங்கே ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த பேட்டரியை சுற்றி ஓடுற வணிகத்தினால தான் நமக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நீங்கள் புக் பண்ணி அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா சப்சிடி அமௌண்ட்டும் போயிடும், ப்ரைஸும் ஜாஸ்தியாகிடும். அப்புறம் போயிட்டவனே நீங்கள் வந்து ஐயோ போயிடுச்சே அப்படின்னு சொல்லி இருக்க வேணாம். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சி யூ ஆன் அனதர் வீடியோ. அன்டில் தென், பை பை ஃப்ரம் திவாகர். பாய் பாய்.